மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தமட்டில் மட்டக்களப்பு வாவி என்பது கிட்டத்தட்ட 11,000 குடும்பங்களுடைய ஜீவனோபாயமாக அமைந்துள்ள ஒரு சுற்றுலா தொகுதியாகும். இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள இந்த வாவியில் கிட்டத்தட்ட 4,500 மேற்பட்ட மீன்பிடி கலங்கள் மீன்பிடியில் ஈடுபட்டுள்ளதாக எங்களது அண்மையில் நடத்திய சர்வே ரிப்போர்ட்டின்படி நாங்கள் அறிய வருகின்றோம். கிட்டத்தட்ட 4,500 மேற்பட்ட மீன்பிடி கலங்கள் இந்த வாவியில் பயன்பாட்டில் உள்ளது. ஆகவே எங்களது தலையாய கடமை வந்து இந்த மட்டக்களப்பு வாவியை சரியான முறையில் இதன் உற்பத்திகளை நாங்கள் பெறுவது, சரியான முறையில் இந்த உற்பத்தியை பெறுவது எங்களது தலையாய கடமையாக உள்ளது. இருப்பினும் வந்து இந்த ஆற்றினுடைய இந்த வாவியினுடைய செயற்பாடுகளை, அதாவது உற்பத்தியை குறைக்கும் முகமாக சில மனித செயற்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருப்பதால் வந்து இதை நம்பி இருக்கும் மீனவர்களது வாழ்வாதாரம் குறைவடைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. உதாரணமாக சில செயற்பாடுகளான கழிவுகளை கொட்டுதல், சில விவசாய கழிவுகள் வந்து ஆற்றுடன் கலக்குதல், மற்றும் ஆற்றுக்கு குறுக்காக சில பாலங்கள் பாதைகள் அமைக்கப்பட்டிருப்பது, அதைவிட வந்து சட்டவிரோதமான மீன்பிடிகளில் ஈடுபடுவது போன்ற செயற்பாடுகள் இந்த ஆற்றின் பல்வகைத்தன்மை அத்தோடு உற்பத்தியையும் குறைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உள்ளன. இதன் அடிப்படை நாங்கள் கண்கூடாக சில மீனினங்களை பார்க்கும் பொழுது ஒட்டி போன்ற மீன் குணங்கள் வந்து ஆற்றில் பிடிபடுவது குறைவாக காணப்படுகிறது. அதே நேரம் வந்து இந்த ஆற்றினுடைய பிடிபடும் மீன்களின் அளவை பார்த்த முறை, அதாவது சைஸ், அதுவும் மிக அதன் சாதாரண அளவை விட சிறிய அளவில் காணப்படுவதும் வந்து ஒரு அறிகுறி வந்து இந்த வாவியில் வந்து மீனினங்கள் இதில் பாப்புலேஷன், அதாவது பல்வினத்தன்மை வந்து குறைவடைகிறதுக்கான ஒரு கண்கூடான ஒரு ஆதாரமாக காணப்படுகிறது. ஆனபடியே ஆகவையால் இந்த வாவியை வந்து பாதுகாக்குவது உரிய பயன்பாட்டாளர்களது தலையாய கடமையாக இருக்கிறது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.